ஏசாயா 6:6-7. ஏசாயா 6:6-7. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டாலே ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்புத் தழல் உன் உதடுகளை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டாலே ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்புத் தழல் உன் உதடுகளை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, இந்த மாதத்தின் ஓய்வு நாளை, கடைசி ஓய்வு நாளை, திருத்துவ பண்டிகை தினத்தை நாங்கள் இன்றைக்கு நினைத்து தோத்தரிக்க எங்களுக்கு இந்த கிருபையான நாளையும் நேரத்தையும் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் எங்களுக்கு அருமையான அநேக நல்ல மனிதர்களை, நல்ல விசுவாசிகளை நாங்கள் இழந்தோம். ஆனாலும் கர்த்தர், எங்களை நீர் ஜீவனோடு சுகத்தோடு வைத்து இந்த நாளின் அதிகாலை வேளையிலே இந்த வாரத்தின் வேலைகளை தொடங்குவதற்கும் முன்பாகவும் நோக்கி பார்க்கும் கிருபையை தந்திருக்கிறீர். ஐயோ, நான் அதமானேன் என்று உம்முடைய திருக்காட்சியை கண்ட எசாயா அதிகமாக புலம்பி பயந்து கலங்கி ஓலமிட்டார். ஆமாம், இந்த கொரோனா 19 வந்ததினாலே நாங்கள் அதமானோம் என்று கதறி கலங்கினோம். ஆண்டவரே, ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் வரும் பொழுதே இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இவ்வளவு எங்கள் உயிர் போய்விடுமோ என்ற கலக்கம் ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தராகிய நீர் உம்முடைய உன்னத கிருபையான அந்த திருக்காட்சியை கொடுத்து மக்களுடைய உள்ளங்களிலே, குறிப்பாக எசாயாவின் உள்ளத்திலே பாவம் உணர்வை தந்ததற்காகவும், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்தமான உதடுகள் உள்ளவன், அசுத்தமான உதடுகள் உள்ளவர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவன் என்று அறிக்கையிட செய்ததற்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர், இமட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா விதமான நாச மோச விக்கனங்களையும் எங்களை விலக்கி காத்திருக்கிறீர்கள். நாங்கள் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாங்கள் மேலானவர்கள் என்பதற்காக அல்ல, நாங்கள் மிகுந்த பரிசுத்தவான்கள் என்பதற்காக அல்ல, உம்முடைய கிருபையினாலே கர்த்தரங்களை தாங்கி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய காட்சியை கண்ட உடனே தன்னுடைய பாவ உணர்வினாலே தூண்டப்பட்டவராக எசாயா அறிக்கையிட்ட அடுத்த நிமிஷத்திலே சேராபீன்களிலே ஒருவர் பறந்து வருகின்றார். வந்து தன் கையிலே பிடித்த குரட்டாலே நெருப்புத் தழலை எடுத்து கொண்டு வந்து பறந்து வருகிறார். நடந்து வரவில்லை, வேகமாய் வந்து உதடுகளை தொட்டு, எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர் சுவாமி, இந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, COVID-19 பாதிக்கப்பட்டு உபாதையிலே இருந்தவர்கள் ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு போகிறப்போ நீ பாசிட்டிவ் இல்லை, உன்னுள் இருந்த வைரஸ் எல்லாம் அழிந்து போய்விட்டது, நீ நெகட்டிவ் என்று சொன்ன உடனே எவ்வளவு ஆனந்த கழிப்படைந்தோம், எப்படி ஸ்தோத்திரப்படுத்தினோம், எப்படி நாங்கள் மகிழ்ந்து எல்லாரிடத்திலும் நான் நெகட்டிவ் 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 என்று சொன்னோம். ஆண்டவரே, இதோ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, உன்னுடைய அக்கிரமங்கள் உனக்கு நீக்கப்பட்டன, நீ நிவர்த்தியாக்கப்பட்டாய் என்று கடவுளுடைய சன்னிதானத்தில் இருந்து வந்து ஒரு கேருபீன்களில் ஒருவர் அறிக்கையிடும் பொழுது அல்லது டிக்ளேர் பண்ணும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அந்த எசாயா அடைந்திருப்பார். ஆண்டவரே, அந்த உணர்வை நீர் எங்களுக்கு இந்த பரிசுத்த நாளிலே தந்தரல வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கேடுகளும் நீங்கி நாங்கள் உம்முடையவர்கள் என்ற அந்த பெரிய உணர்வை பெற்றுமை ஸ்தோத்தரிக்கும் கிருபை எங்களுக்கு தாரும். எங்களை நீர் ஆசீர்வைத்தாலே ஒழிய, எங்களுக்கு நீர் இந்த பரிசுத்தை தந்தாலே ஒழிய, நீர் எங்களை பலப்படுத்தினாலே ஒழிய, ஆண்டவரே, நாங்களாக எங்களை பரிசுத்தவான்கள் என்று டிக்ளேர் பண்ணிக்கொள்ளவே முடியாது சுவாமி. ஏனென்றால் எப்படி ஒரு டெஸ்டிங் சென்டரில் இருக்கக்கூடிய காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி தான் நாங்கள் COVID-19 நெகட்டிவ் என்று சொல்ல முடியுமோ, அதைவிட எங்களை பரிசுத்தவான் என்றும் எங்கள் பாவங்கள் நிவர்த்தியானது என்றும் எங்கள் அக்கிரமங்கள் நீங்கிற்று என்றும் எங்களுக்கு டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரே நபர் கடவுளாகிய கர்த்தர் மாத்திரமே.
ஆண்டவரே, அந்த பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை காத்து கொண்டே இருக்கிற மகாபரி உம்முடைய தயவுக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஏதாவது நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேடுகளிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்து எங்களை ரசித்தரலும். எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கொடுத்தரலும். ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தின உடனே, பாவங்களை மன்னித்த உடனே எனக்கென்று ஒரு காரியம் இருக்கிறது, யார் போவான் என்று நீர் கேட்கின்றேன். ஏனென்றால் உம்முடைய காரியத்தை செய்வதற்கு, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, உம்முடைய திருக்கரத்தை பற்றி பிடித்து கொண்டு வாழ்க்கை நடத்துவதற்கு நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை பலப்படுத்த முடியும் சுவாமி. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை ஆசீர்வதிக்க முடியும் சுவாமி. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை ரட்சிக்க முடியும். ஆண்டவரே, இந்த கிருபையான அனுபவத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டுமா என்று மன்றாடுகிறோம். எல்லா கேடுகளிலிருந்தும், எல்லா விதமான நாச மோச விக்கினங்களிலிருந்தும், எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்தும் எங்களை நிவர்த்தியாக்க வல்லவராய் நீர் இருக்கிறேன். ஒரு நெருப்பு தழல் எங்களுக்கு ஒரு சிம்பலாக இருக்கிறது சுவாமி. இன்றைக்கு வந்து எங்களுடைய உதடுகளையும் எங்கள் வாழ்க்கையும் தொடுகிற நெருப்பு தழல் கர்த்தருடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமே. ஆண்டவரை, அதை பற்றி பிடித்து கொண்டு அதை தூக்கி பிடித்து நாங்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள கருவித்தாரோம். ஆண்டவரே, எங்களை நீர் தொடும் ஆண்டவரே, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை நீர் கிருபையாய் தாங்கி வழிநடத்தும் சுவாமி. அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை திருப்தியாக்கி எங்களை மகிமைப்படுத்த வேண்டுமா என்று மன்றாடுகிறோம். இந்த விசேஷமான காலை பொழுதிலும் ஆண்டவரே, இது இந்த கொரோனாவினாலே நிறைய பாதிப்புகள் இருக்கின்றன சுவாமி. நிறைய இடங்களிலே பொருளாதார தாழ்ச்சிகள் இருக்கிறது சுவாமி. நிறைய இடங்களிலே மக்கள் தங்களுடைய அன்றாட பிசினஸை இழந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தாவே, தங்கள் தாயையும் தகப்பனையும் இழந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். 10 வயது, 12 வயது அல்லது 14 வயது கூட நிரம்பாத குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவர், இவர்களை எல்லாம் நீர் நோக்கிப்பாரும். ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதத்தையும் பல கிருபைகளையும் நீர் தாரும். உம்முடைய நன்மையினால் இவர்களை திருப்தியாக்கி வழிநடத்தி பாதுகாத்தரணும். எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாய் நீர் இருப்பதைப் போல இந்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்திலே நல்ல பாதுகாப்பை நீர் கொடுத்தரணும் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, இந்த பெரிய ஒரு பயங்கரத்திலிருந்து, இந்த பெரிய மன உளைச்சலிருந்து இந்த குழந்தைகள் எப்படி மீளுவார்கள் சுவாமி? தங்களோடு கூட இருந்த தாய் தகப்பன்மார்கள், நல்ல வீட்டிலே இருந்தவர்கள், நல்ல குடும்பமாக இருந்தவர்கள், சுகபலனோடு இருந்தவர்கள், திடீரென்று தாய்க்கு சுகமீனமானது, தந்தைக்கு சுகமீனமானது, மருத்துவமனைக்கு போனார்கள், பலவிதமான காரியங்களை செய்தார்கள், 2 பேரும் இறந்து போனார்கள், இப்பொழுது யாரோ ஒருத்தர் வீட்டிலே, அவங்களோட உறவினர் வீட்டிலே இருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படி திடீர் திடீரென்று பெற்றோரை இழந்த எல்லா குழந்தைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்துடலும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை வழிநடத்துவதற்கு நல்ல பெற்றோருக்கு ஒத்த நல்ல மக்களை உனக்கு தருவேன் என்ற உணர்வை நீர் கொடுத்து ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாத்தரல வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் கர்த்தரங்களை முடிசூட்டி வழிநடத்தி ஆசீர்வைத்தரலாம். எல்லா நல்ல ஈவுகளையும் எங்களுக்கு பரிபூர்ணமாய் தந்தரலும் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற அநேகருக்கு போய் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை கைவிடாமல் வழிநடத்தி வந்த தெய்வம் நீரே. உம்முடைய இரக்கத்தினாலும், உம்முடைய பாதுகாப்பினாலும், உம்முடைய வழிநடத்தி எங்களை ஆசீர்வைத்து வருகிறவர் நீரே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு பரிபூர்ணமாய் தந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து ரட்சிக்க வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கொரோனாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்களுக்காகவும், செவிலியர்களுக்காகவும், மருத்துவ பணியாளர்களுக்காகவும், தூய்மை பணியாளர்களுக்காகவும், இன்னும் கழிவறைகளை கழுவுகிறவர்களுக்காகவும், இந்த லேப் டெக்னீஷியன்ஸாக இருக்கிறவர்களுக்காகவும், இன்னும் ஆண்டவரே இது சுவாமி, இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் உற்பத்தி செய்கிற இடங்களிலே வேலை செய்கிறவர்களுக்காகவும், அவற்றை சுமந்து கொண்டு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தேவைப்படுகிற இடங்களுக்கெல்லாம் கொண்டு போகிற லாரி டிரைவர்ஸ்க்காகவும், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்காகவும், இறந்தோரை அடக்கம் பண்ணுகிறவர்களுக்காகவும், இன்னும் பல பணிகளிலே ஈடுபட்டிருக்கிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த பெரிய இக்கட்டான சூழலை எதிர்கொண்டு இதை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், முதலமைச்சர்கள், மற்ற அனைத்து
தலைவர்களுக்காக நாங்கள் விசேஷத்த பிரகாரமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசீர்வதித்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்தரலாம். உம்முடைய நேசக்கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஒருபோதும் அவர்களை விட்டு நீர் விலகாமல் அவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவர். இப்படி பல பப்ளிக் பிளேசஸுக்கு போய் வருகிற முக்கியமான தலைவர்களுக்கு எந்த தொற்று வந்து விடாதபடிக்கு, அவர்கள் சுகவீனப்பட்டு விலகினப்பட்டு விடாதபடிக்கு அவர்களை நீர் உம்முடைய பரிசுத்த கோட்டைக்குள்ளே வைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இதோ வெளிநாடுகளிலே எங்களுக்கு உதவி செய்கிற எல்லா நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா ஏஜென்சிஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய நாடுகளிலே இருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து உதவிகளை நீர் ஆசீர்வதித்தரலாம் சுவாமி. எல்லாம் ஏழை எளிய மக்களை போய் சேரவும் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த சுகத்தோடு பலத்தோடு மன நிறைவோடு நாங்கள் தப்பி பிழைத்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்க கிருபித்தாரும். COVID-19 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு சுகமாகி வீட்டுக்கு திரும்பியிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கோவிட் சர்வைவர்ஸ் ஒவ்வொருவரையும் நீர்தாமே இந்த போஸ்ட் பேண்டமிக் பீரியடில், இந்த போஸ்ட் COVID-19 பீரியடில் ஆண்டவரே நல்ல சத்தான உணவை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்தரலாம். அன்புள்ள கர்த்தாவே, இதோ இந்த நாங்கள் உங்களுடைய கையிலே இருந்து இன்னும் 2 நாட்களிலே பிற இருக்கின்ற இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. நாங்கள் அந்த மாதத்தை முடிக்கும் கிருபை எங்களுக்கு கிடைக்குமா எங்களுக்கு தெரியாது சுவாமி. உங்களுடைய நேசக்கரத்தினாலே உங்களுடைய பாதுகாப்பினாலே எங்களை தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தரலாம். எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய அன்பினாலே எங்களை ஆசீர்வதித்து பராமரித்தரலும். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற பெரிய ஒரு உற்சாகத்தை உணர்வை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தரலும். அன்புள்ள கர்த்தாவே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வந்தவர் நீர், எங்களை வழிநடத்தி வந்தவர் நீர், எங்களுக்கு தேவையான கிருபை வரங்களை கொடுத்தவர் நீர், எங்களை பரிசுத்தப்படுத்தினவர் நீர், உம்முடைய பிள்ளைகள் என்ற பெரிய அந்தஸ்தை கொடுத்தவர் நீர். இந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ அன்றைக்கு வந்து எசாயாவினுடைய வாயை உதட்டை தொட்ட அதே உம்முடைய நெருப்பு தழல் எங்களுடைய உதடுகளை தொடரட்டும் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையை தொடரட்டும் ஆண்டவரே. நாங்களும் போய் மற்றவர்களுக்கு அதை கிருபையாய் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தரலும். மனுஷிகமாய் ஆளப்படாமல் கர்த்தராலே அவருடைய விசுவாசத்தினால் நாங்கள் ஆளப்பட எங்களுக்கு கிருபி தாரும். எல்லா நல்ல ஈவுகளையும் எங்களுக்கு தாரும். ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத கர்த்தராய் நீரினும். எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு குறைவில்லாமல் தந்து எங்களை வழிநடத்தும். எப்பொழுதும் எங்களுக்கு போதுமானவராயிரும். நாங்கள் செய்கிற வேலைகளில் எல்லாம் உம்முடைய கிருபையான வரத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை பராமரித்து பாதுகாத்தரலாம். எல்லா நல்ல ஈவுகளாலும் எங்களை நிறைத்தரலாம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் 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 என்று நாங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்கும் காலங்களிலே எங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக உம்முடைய சேனல்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸாக இருக்க எங்களுக்கு கிருபி செய்தரலாம். இந்த நாளிலும் பலவிதமான துயரத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கர்த்தர் உன்னை தேடி வருவார், தம்முடைய திருக்காட்சியை கொடுப்பார் என்ற பெரிய ஆறுதலின் செய்தியை கொடுத்தவர்களை வழிநடத்தியரணும். இயேசு என்ற நல்ல கடவுளுடைய திருப்பெயராலே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் ஜி உள்ள பரமபிதாவே, ஆமேன். என்று மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் கர்த்தர் தருகிற சமாதானம் சந்தோஷமும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு நம்முடைய வாழ்வோடு வருங்காலத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.